வயிற்றில் உள்ள கருவை பாதிக்கும் உணவுகள். பெண்கள் கர்ப்பகாலமாக இருக்கும் பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். தாய் பாதுகாப்பாக இருந்தால்தான் தன் வயிற்றில் உள்ள சிசுவும் பாதுகாப்பாக இருக்கும். ஆரோக்கியமற்ற உணவுகள் தாய் மற்றும் கருவில் இருக்கும் சிசு இருவரையுமே பாதிக்கும். உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தை பாதுகாக்க வேண்டிய விடயங்களை பார்க்கலாம். கார்பன் அளவு அதிகமாக உள்ள பானங்கள், சோடா, கொக்கோ கோலா போன்றவைகள் தவிர்க்கவும். கர்ப்ப காலத்தில் அது அளவுக்கு அதிகமான கார்பன்களை உட்கொள்வது குறிப்பாக முதல் 3 மாதங்களில் கருச்சிதைவுகளை ஏற்படுத்தும் அல்லது பிற உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக கார்பன்கள் உட்கொள்ளும் போது குறைவான அளவு மற்றும் எடை பிறத்தால் குறைப்பிரசவம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். பச்சையான சமைக்கப்படாத உணவுகள், பச்சை முட்டை, இறைச்சிகள் மற்றும் மீன் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. பச்சையான சமைக்கப்படாத கடல் உணவுகள் தாய்க்கு சில தொற்றுகளை ஏற்படுத்தும். பச்சை முட்டை அல்லது இறைச்சிகளை உட்கொண்டாலும் கூட கர்ப்பிணி பெண்களுக்கு குறிப்பிட்ட சில ஒட்டுண்ணிகள் நோய் உண்டாகலாம். ஒருவேளை கர்ப்பிணி பெண்ணுக்கு இவ்வகையான உணவுகள் தொற்று அல்லது நோய் ஏற்பட்டால் அது தொப்புள் கொடி வழியாக குழந்தையும் அடையலாம். இதனால் குறைப்பிரசவம் ஏற்படக்கூடும் அல்லது மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையாக கூட பிறக்கக்கூடும். கர்ப்பிணி பெண்கள் தாங்கள் குடிக்கும் தண்ணீர் மற்றும் உணவின் மீது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தெருவோர கிடக்கும் உணவுகளை உண்ணுவதால் தொற்றுகள் ஏற்படலாம். மேலும் கர்ப்ப காலத்தில் பெண்ணின் நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக இருக்கும். இதனால் மற்ற நேரங்களில் காட்டிலும் நேரத்தில் எளிதில் தொற்றுகளுக்கு ஆளாகலாம்.